எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா எல்லாருக்குமே? எஸ் மேம். ஓகே, நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாருக்கும் அகைன் வணக்கம், குட் ஈவினிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்க எல்லாருக்குமே. ஸோ தமிழ்நாடு மாடல் ஸ்கூல்ஸ்ல இருந்து இந்த வருஷம் 121 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐஎம்யூ செட்ல குவாலிஃபை ஆகியிருக்கீங்க. பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரி ஒன். ஸோ இந்த வெபினார் பாத்தீங்கன்னா, கடந்த ஆண்டு ஐஎம்யூல படிச்சுட்டு இருக்க மாடல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வெபினார்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய சீனியர்ஸ், உங்களுடைய அலுமினி, அவங்க வந்து அவங்களுடைய லைஃப் அட் ஐஎம்யூ எப்படி இருக்கு, அவங்க ஐஎம்யூல இப்ப எப்படி படிச்சுட்டு இருக்காங்க, இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் அங்க எப்படி இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, ஸ்டாஃப் எல்லாம் எப்படி சொல்லி தராங்க, அப்படி எல்லாமே அது எல்லாமே வந்து உங்ககிட்ட இப்ப டிஸ்கஸ் பண்ண போறாங்க. இப்போ உங்கள பல பேருக்கு வந்து ஐஎம்யூல கண்டிப்பா சீட் கிடைச்சு ஜாயின் போற சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஐஎம்யூல வேற ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா, நீங்க உங்களுடைய அலுமினி கிட்ட இந்த செஷன் மூலயமா கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா இந்த செஷன் இருக்கும். நம்ம இந்த செஷன்ல நம்மளுடைய ஐஎம்யூ அலுமினி, நம்மளுடைய மாடல் ஸ்கூல் ஐஎம்யூ ஸ்டூடெண்ட், நம்மளுடைய மாடல் ஸ்கூல் அலுமினி ரெனி ஜாஸ்மின் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹாய் ரெனி ஜாஸ்மின். ஹாய் மேம், குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். ஆகாஷ் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? எஸ் மேம். ஓகே, உங்களுடைய வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ரெனி ஜாஸ்மின் பேசட்டும், அதுக்கப்புறமா வந்து ஆகாஷ் பேசட்டும். இந்த வெபினார்ல ஜாயின் பண்ணிருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. தயவு செஞ்சு யாருமே அன்மியூட் பண்ணிட வேண்டாம், அன்மியூட் பண்ணி யாருமே பேச வேண்டாம். அண்ட் அன்னெசரி மெசேஜஸ் வந்து சாட் பாக்ஸ்லயும் போட வேண்டாம். பிளீஸ் மெயின்டைன் ப்ரொஃபஷனலிசம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நாங்க உங்களை அன்மியூட் பண்றோம். அப்போ நீங்க உங்களுடைய சந்தேகங்கள்ல உங்களுடைய அலுமினி கிட்ட கேட்கலாம். எஸ் ரெனி ஜாஸ்மின், கோ அஹெட். குட் ஈவினிங் எவ்ரிவன். லைஃப் அட் ஐஎம்யூ அப்படிங்கிறது வந்து ஒன்றும் ஒரு ரிஸ்கான ஒரு ப்ரொசீஜர்ஸ் அப்படின்லாம் இல்லை, ரொம்ப ஷார்ட்டா ஜாலியா கொண்டு போற ஒரு ப்ராசஸ் தான். எப்படின்னா, ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆசர் பாய் ஆர் கேர்ள் ஃப்ரம் அ கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில போய் படிக்கிறது வந்து சில பேருக்கு ரொம்ப ரிஸ்கா இருக்கும் அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கலாம். அது டோட்டலி ஃபேக். நம்ம அதாவது என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, எங்க படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம்னு என்னோட டீச்சர்ஸ் என்ன அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில படிக்க போகும்போது அது அது மெரெய்னா இருந்தாலும் சரி, வேற ஒரு கோர்ஸா இருந்தாலும் சரி, எப்படின்னா நம்ம நம்ம படிக்க போறது வந்து நம்ம ஸ்டேட்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட கிடையாது. அப்போ வந்து 100ல வந்து 10 பேர் நம்ம ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க, மிச்சம் 90 பேர் யாரா இருப்பாங்கன்னா அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸா தான் இருப்பாங்க. அவங்களோட நம்மளோட மதர் டங் தமிழால நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஈவன் நம்ம ஸ்டாஃப்ஸே தமிழா தான் இருப்பாங்க, ஆனா அவங்களோட நம்ம தமிழ்ல கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ இங்கிலீஷ்ங்கிறது வந்து ஒரு லாங்குவேஜ் தான், அது நம்மளோட நாலேஜ் இல்லைன்னு புரிஞ்சுக்க ஒரு இடம் வந்து என்னன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான். அங்கே போனோடனே நம்ம எல்லாருக்கும் வந்து நம்மளால இங்கிலீஷ் பேச முடியும், நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் இத்தனை நாள் நமக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு உங்களாலேயே இங்கிலீஷ் பேச முடியும், உங்களாலேயே அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் சர்வை பண்ண முடியும்னு நீங்க எங்க தெரிஞ்சுப்பீங்கன்னா, ஒரு காலேஜ் லைஃப் அதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில படிக்கும் போதுதான் தெரிஞ்சுப்பீங்க. டோட்டலா ஈஸியான லைஃப் ஐஎம்யூங்கிறது, நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸோட நிறைய ஃபன்னோட ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய 1 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ நம்ம லைஃப டோட்டலா என்ஜாய் பண்ணி நம்ம யாரு புரிஞ்சு நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்றதுக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொன்னாங்களே அந்த இடம் தான் வந்து நம்ம ஐஎம்யூன்னு சொல்லலாம். எனக்கு வந்து அந்த இடம் தான் ஐஎம்யூவா இருந்துச்சு. நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து அதாவது எங்க அம்மா இங்கிலீஷ் டீச்சர் தான், ஸோ என்னால கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷால கம்யூனிகேட் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா நான் இது வரைக்கும் யார் நான் ஸ்கூல் அதாவது காலேஜ் போற வரைக்கும் யார் கூடயும் நான் கம்யூனிகேட் பண்ணதில்லை இங்கிலீஷ்ல. அங்கே போனோடனே அஸ் ஸ்டூடெண்டா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்டா எல்லாரும் நம்மளை ஒதுக்குவாங்க, நமக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்லாம் நினைக்கவே இல்லைன்னா எல்லா மாணவர்களோடய ஈஸியா பழக ஆரம்பிச்சேன். எப்படி நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸோட பழகிறோம், அதே மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸோட பழக ஆரம்பிச்சேன். அவங்க கிட்ட இருந்து அதாவது இந்த லாங்குவேஜ் ரிலேஷன்ஸ் அவங்களோட கேரக்டர் பிஹேவியர் சேஞ்சஸ் அதாவது அவங்களுக்கு அதிக ப்ராக்டிஸ் இருக்கு. ஸோ நம்ம உள்ள நம்ம சுத்தி உள்ளவங்கள்ட்ட இருந்தே பழகுறத விட
கொஞ்சம் வெளி ஏரியால அதாவது வேற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கவங்கள்ட்ட பழகினோம்னா இன்னும் அவங்க கிட்ட இருந்து நமக்கு நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியும். அவங்கள்ட்ட நம்ம கிட்ட இருக்கிறது வந்து அவங்க கிட்ட இருக்காது, அவங்க கிட்ட இருக்கிறது வந்து நம்ம கிட்ட இருக்காது. சோ அந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்மளால என்ன கெயின் பண்ணிக்க முடியும் அடுத்தவங்க கிட்ட அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஐஎம்யூல. நெக்ஸ்ட் லைப்ரரி, அதாவது ஒரு டோட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே நம்ம சேஞ்ச் பண்ணிடுறாங்க. லைப்ரரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படின்னா ஒவ்வொரு புக்கும் நம்ம நம்ம எடுத்து படிக்கிற புக்கும் நம்ம எதை படிக்க விரும்புறோம் அப்படிங்கிற புக்கு அவங்க சஜஸ்ட் பண்ற புக் எல்லாமே நம்ம டோட்டல் லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணிடும். நெக்ஸ்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், இங்க சில பேர் நம்ம வந்து லீவ், அதாவது ஒரு லீவ் டைம்னா மார்னிங் 10 o'clock 8 o'clock அந்த மாதிரி எழுந்திரிச்சு நம்ம உடம்ப நம்மளே ஹெல்த்தியா வச்சுக்காம அதை நம்மளே அன்ஹெல்த்தியா கொண்டு போயிட்டே இருப்போம். அது அன்ஹெல்த்தியா இருக்குன்னு நமக்கு தெரியாமலே நம்ம கொண்டு போயிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இடம் கொடுக்காம ஒரு டெய்லி மார்னிங் 5 o'clock மஸ்டர் பரேட் அப்படின்னு நமக்கு எந்திரிச்சு நமக்கு ஊக்கம் போட்டு ஃபர்ஸ்ட் நாள் எல்லாம் கஷ்டமா இருக்கும், போக போக அதை நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிப்போம். அதாவது கிரவுண்ட் ப்ராக்டிஸ், மஸ்ட் எக்ஸசைஸ், ஜிம், அடுத்து ஜிம்னாஸ்டிக், எல்லா ஸ்ட்ரெச்சஸும் அங்கே இருக்கு. அது போக ஈவினிங் நம்ம அதே பிசிக்கல் ஃபிட்னஸ் மார்னிங் எப்படி வச்சிருக்கோமோ அதே மாதிரி ஈவினிங் நம்ம வச்சுக்க ஸ்போர்ட்ஸ், அதாவது ஜிம்னாஸ்டிக், ஜிம், பாஸ்கெட் பால் கிரவுண்ட், ஃபுட்பால் கிரவுண்ட், டென்னிஸ் கிரவுண்ட், எல்லா கிரவுண்ட்லயும் என்ன இருந்துச்சுன்னா புதுசா புதுசா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னோவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் நமக்கு வந்து ஊக்கம் ஊற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அண்ட் தென் வைஃபை ஃபுல் 24 hours வைஃபை அவைலபிலிட்டி இப்ப எல்லா ஐஎம்யூலயும் இருக்கு. நான் ஐஎம்யூ சென்னையில படிச்சேன், இப்ப உள்ள எல்லா ஐஎம்யூல இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு படிக்கிறோம் ஒரு இது அதாவது கிளாஸ் நடத்துறது போகாம நம்ம வெளியே எடுத்து நோட்ஸ் எடுத்து படிக்கணும், எனக்கு நெட் இருந்துச்சு நம்ம எப்படி படிக்கிறது அப்படிங்கிற படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட ஆர்வத்தை வந்து இன்னும் மேலும் வளரதுக்காக வைஃபை அவைலபிலிட்டி. ஒருவேளை நம்ம நெட் இல்லைனாலும் நம்ம வைஃபைல எல்லா இதே சப்ஜெக்ட்ஸையுமே நம்ம தேவையான டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். அட் ஸ்டாஃப்ஸ் ஈவினிங் 7 o'clock வரைக்கும் இருப்பாங்க அவங்க, அதாவது நம்ம அவங்க எல்லா ஸ்டாஃப்ஸ்மே வெல் நோன் கேப்டன்ஸ் அண்ட் ஷிப்ஸ். ஒவ்வொரு ஷிப்பிங் கம்பெனிலையும் சைன் ஆஃப் பண்ணிட்டு வர, அதாவது 6 months அங்க ஷிப்ல வேலை பார்த்துட்டு மிச்சம் 6 months வீட்டுல இருப்பாங்களா, அந்த 6 months எல்லாம் அவங்க கிளாஸ் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு செமஸ்டர் டீச்சர்ஸ் வந்து டிஃபர் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்க கிடைக்கிற செம் லீவ்னு அவங்க டீச் பண்ணுவாங்க. அந்த சைனிங் அந்த சைனிங் பீரியட் முடிஞ்சோடனே அவங்க போனோம்னா அடுத்த கேப்டன் வராங்க அவங்க. ஸோ எல்லாருமே வெல் நாலேஜபிள் டீச்சர்ஸா இருப்பாங்க அவங்களுக்கு. எல்லா ப்ரொஃபஷன்ஸுமே டாக்டரேட் முடிச்சவங்க எல்லாருமே கேப்டன்ஸ் தான். ஸோ என்ன ஒரு டவுட் ஒரு சின்ன டவுட்டா இருந்தாலும் அவங்க வந்து உங்களுக்கு நல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஐடியா கிடைக்கும். தென் மைனம ஸ்டூடெண்ட் சார், நான் ஃபர்ஸ்ட் இயர் சொல்லிருக்கேன், ஐ எம் ரிஜா சிங் ஃப்ரம் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி. நான் சிவகங்கை கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்ல தான் படித்தேன். அதாவது எனக்கு இந்த மெரெயில பத்தி நான் கடைசி வரைக்கும் மெரெயில தான் போகணும்னு ஒரு ஆசையா இருந்து எனக்கு வந்து இந்த இதை வாங்கி கொடுத்தது வந்து என்னோட சிவகங்கை ஸ்கூல் டீச்சர்ஸ் தான், எஸ்பெஷலி சதீஷ் சார், எங் போஸ் சார், அடுத்து காளிதாஸ் சார், எல்லாருமே இந்த நேரத்தை தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க மூணு நாள் தான் எனக்குன்னு இந்த ஒரு இடம் கிடைச்சு என்னை அங்கீகரித்து நான் ஒரு இடம் சொல்லி என்னால கேட்க முடிஞ்சது. ஒரு நிமிஷம் பண்ணிக்கோங்க. ரித்திஷ் நாட் ஹியரிங்னு போட்டிருக்கீங்க கண்ணா, எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நல்லா கேக்குது. உங்களுடைய இன்டர்நெட் பேண்ட்வித் செக் பண்ணுங்க. வேற யாருக்காவது கேட்கலையா? எல்லாருக்குமே ஆடியபிளா இருக்கா? கொஞ்சம் சாட் பாக்ஸ் தான் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஓகே ரெனி, கோ அஹெட். அடுத்து நான் வந்து இந்தியன் மேஜர் யூனிவர்சிட்டியில சென்னையில தான் படிக்கிறேன். எனக்கு சென்னையில கிடைச்சது அப்படின்னு நான் தக்கா சென்னையில கிடைச்சது அவங்க இருக்காங்க, எனக்கு அதர் ஸ்டேட்ல கிடைச்சதுன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ வந்து இந்தியன் மேஜிக் யூனிவர்சிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் மொத்தம் 6 ஸ்டேட்ல இருக்கு, அதாவது தமிழ்நாட்டுல இருக்கு. தமிழ்நாட்டிலே 2 இருக்கு, அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸும் நம்ம சென்னையில தான் இருக்கு. இந்தியன் மேஜிக் யூனிவர்சிட்டி அதோட பிரான்ச்சும் சென்னையில தான் இருக்கு. அடுத்து மும்பைல 2 இருக்கு, நேவி மும்பைல ஒன்னு இருக்கு, நார்மல் மும்பைல ஒன்னு இருக்கு, கொல்கத்தா கேம்பஸ் ஒன்னு இருக்கு, அண்ட் தென் விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ்ல ஒன்னு இருக்கு. மொத்தம் 6 கேம்பஸஸ் இருக்கு. சோ எந்த கேம்பஸ்ல உங்களுக்கு சீட் கிடைச்சாலும் நீங்க அந்த கேம்பஸ்க்கு தைரியமா போகணும், ஏன்னா உங்களாலே எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணி என்னால சர்வை பண்ண முடியும் நீங்க நிரூபிக்கணும். அண்ட் தென் கோர்சஸ் நிறைய கோர்சஸ் இருக்கு இங்க வந்து. இப்ப நீங்க எல்லாரும் வந்து என்ன பேசிக்கா யூஜி தான் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிருக்கீங்க. சோ அதுல வந்து ஒரு 4 கோர்சஸ் இருக்கு, என்னென்னா பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ்னு 3 இயர்ஸ் கோர்ஸ் இருக்கு, அதோட அப்ளைடு தான் டிப்ளமோ நாட்டிக்கல் சயின்ஸ் 1 இயர் கோர்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஓஷன் இன்ஜினியரிங் அண்ட் நேவல் ஆர்கிடெக்சர் அது வந்து ஒரே அது ஒரு 4 வருஷம் கோர்ஸ் இருக்கு, அது இன்ஜினியரிங் மாதிரி தான். அண்ட் தென் பிடெக் மெரின் இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் கோர்ஸ் இருக்கு. மொத்தம் 4 வருஷம் 4 இயர்ஸ் கோர்ஸ் இருக்கு.
இந்த கோர்சஸ் எல்லாம் என்னென்ன காலேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன். டிப்ளமோ நாட்டிக்கல் சயின்ஸ்ங்கிறது வந்து நம்ம சென்னையிலயும் மும்பைல உள்ள ரெண்டு கேம்பஸ்லயும் மொத்தம் மூணு கேம்பஸ்ல தான் இருக்கு. அண்ட் தென் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் வந்து ஹெட் குவார்டர்ஸ் தவிர மிச்சம் ஹெட் குவார்டர்ஸையும் கொல்கத்தா ஆந்திர பிரதேஷ்ல உள்ள கேம்பஸ் தவிர மிச்சம் நாலு கேம்பஸ்ல இருக்கு. ஓஷன் இன்ஜினியரிங் அண்ட் நேவல் ஆர்கிடெக்சர் வந்து ஒரே ஒரு கேம்பஸ்ல இருக்கு, அதாவது வைசாக் ஆந்திர பிரதேஷ்ல உள்ள கேம்பஸ்ல இருக்கு. மீடெக் மேன் இன்ஜினியரிங் வந்து கொச்சின்லயும் நார்மல் சென்னையில இல்லாம மிச்சம் நாலு கேம்பஸ்ல இருக்கு. ஓகே, இவ்வளவுதான் கோர்சஸோட டிஃபரன்சியேஷன். இப்போ பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் அதாவது டிப்ளமோ நாட்டிக்கல் சயின்ஸ் இது ரெண்டும் என்ன சைட்னா டெக் சைட்ல வந்து, அதாவது ஒரு ஷிப்பை பொறுத்த வரைக்கும் டெக் சைடு இன்ஜின் சைடு ரெண்டு சைடு இருக்கும். அதுல வந்து டெக் சைட்ல உள்ள வேலை அந்த ஒர்க் சம்பந்தப்பட்டது என்னன்னா டிப்ளமோ நாட்டிக்கல் சயின்ஸும் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸும் வந்துடும். இன்னொரு இன்ஜின் சைட், அந்த இன்ஜின் சைட்ல பிடெக் மெரைன் இன்ஜினியரிங் வந்துடும். அது போக நாலாவது ஒரு கோர்ஸ் சொன்னோம்ல, அதாவது நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங். அது என்னன்னா ஷிப் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க பாத்தீங்களா, ஷிப் பில்டிங் எல்லாம் இருக்குல்ல டிசைன் பண்றாங்க, அவங்களுக்கு அதாவது அது ஆஃப்ஷோர் வேலையாயிரும், அந்த வேலை ஆஃப்ஷோர்ல இன்க்ளூட் ஆயிரும். இந்த மூணு வேலையும் ஆஃப்ஷோர்ல வந்துடும், அதாவது 6 மந்த்ஸ் நீங்க ஷிப்லயே 6 மந்த்ஸ் நீங்க வீட்லயே இருக்கிற மாதிரி வந்துடும். இது போக லெஃப்ட் சைடு முக்கியமா இன்ஜின் சைடு முக்கியமா அப்படின்னா ரெண்டு சைடுமே முக்கியம், ரெண்டு சைடுமே ஈஸி தான். ஆனா பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா கேர்ள்ஸ்க்கு சேஃபான சைடு வந்து டெக் சைடு ஆகும். ஆனா இன்னைக்கு இன்ஜின் சைடுலயுமே நிறைய கேர்ள்ஸ் ஒர்க் பண்றாங்க. இப்ப டெக் சைடு அப்படின்னா கேப்டன் ஷிப் ஆப்ரேட் பண்றாங்க, கேப்டன் அவரோட ஜாப்ல வந்து இன்க்ளூட் ஆயிரும் கேப்டன் அந்த இது போது. இதே அதாவது அந்த ஷிப் ஆப்ரேட் பண்றதுன்னா இந்த வே கொண்டு போறோம், அந்த கோர்ஸ் ஸ்டியர் பண்ணுங்க, இந்த சைட் ஸ்டியர் பண்ணுங்க, அந்த சைட் ஸ்டியர் பண்ணுங்க, அந்த ஷிப்போட டைரக்ஷன்ல இருந்து எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணி ஷிப்பை வந்து ஒரு இம்போர்டட் ஏரியா அல்லது எக்ஸ்போர்டட் ஏரியா கொண்டு போற வேலை கேப்டனோட வேலை, அவங்களோட குயோஸ் வச்சு பண்றது கேப்டனோட வேலை. இதே இன்ஜின் சைடு என்னன்னா சீஃப் இன்ஜினியர் அவரோட ஹையஸ்ட் ரேங்க் என்ன அப்படின்னா அவர் சீஃப் இன்ஜினியர் இருக்காரு. அந்த சீஃப் இன்ஜினியரோட வேலை என்னன்னா இன்ஜின் டிபார்ட்மெண்ட், அதாவது இன்ஜின்ல என்னென்ன வேலை இருக்கு அதெல்லாம் சரி பண்ணி அதை இம்போர்டட் ஏரியா இருந்து எக்ஸ்போர்டட் ஏரியா கொண்டு போறது சீஃப் இன்ஜினியரோட வேலை. அவர் அவரோட பியூஸ் வச்சு. ஆனா ஒரு போர்ட்டுக்கு போய் இப்ப நம்ம லேண்ட் ஆயிட்டோம், இப்ப இந்தியால இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு சரக்கு எடுத்துட்டு போறோம், அதை இம்போர்ட் பண்றோம்னா இந்தியால இருந்து அங்கே ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம்னா அந்த போர்ட் ஆஸ்திரேலியன் போர்ட்டுக்கு போனோடனே என்ன ஆயிரும், சீஃப் இன்ஜினியரோட வேலை முடிஞ்சிடும், அவரோட வேலை அவ்வளவுதான். நம்ம என்ன வந்து சைடு என்ன இருக்காங்க டெக் சைட், அவங்க தான் திரும்ப ஆப்ரேட் பண்ணிட்டு அந்த வெசல் ஸ்டாப் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு தான் ஒர்க் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ தென் அப்புறம் என்ன அப்படின்னா இதோட ரேங்க் கொஸ்டின்ஸ் சொல்லணும்னா டெக் சைட்ல என்ன ஃபர்ஸ்ட் வந்து டெக் கேடட் லாஸ்ட் கொஸ்டின் டெக் கேடட், அதாவது காலேஜ் முடிச்சோன்னா உங்களுக்கு ட்ரைனிங் போடுவாங்க, அந்த ட்ரைனிங்ல நீங்க இருப்பீங்க, அந்த அந்த ஒரு ஆபீசரா இருப்பீங்க, அந்த ஆபீசரோட கொஸ்டின் டெக் கேடட். அடுத்து தேர்ட் ஆபீசர், அடுத்து செகண்ட் ஆபீசர், ஃபர்ஸ்ட் ஆபீசர், அடுத்த சீஃப் ஆஃபீஸர் தான் கேப்டன் மாஸ்டர், எல் சீஃப் ஆஃபீஸர் தான் கேப்டன் மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த மாஸ்டர் தான் நமக்கு ஹையஸ்ட் கொஸ்டின், அதுக்கு மேல நீங்க பிஜி பண்ணணும்னா பண்ணிக்கலாம், ஆனா அந்த மாஸ்டர்ங்கிறது வந்து நம்ம டாக்டரேட் முடிச்சிருக்காம அதுதான் ஹையஸ்ட் பொசிஷன். அதே இன்ஜினியரிங் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சீஃப் ஆஃபீஸரோட ஒரு படி மேல அவங்களுக்கு இன்னொரு ரேங்க் எக்ஸ்ட்ராவா இருக்கும், அப்படின்னா இன்ஜின் கேடட்டா இருப்பாங்க, அடுத்து ஃபோர்த் இன்ஜினியரா இருப்பாங்க, தேர்ட் இன்ஜினியரா இருப்பாங்க, செகண்ட் இன்ஜினியரா இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் இன்ஜினியரா இருப்பாங்க, அடுத்து சீஃப் இன்ஜினியரா இருப்பாங்க. இதுதான் இவ்வளோட ரேங்க் பொசிஷன். இப்ப நான் வந்து என்னன்னா நான் என்னோட காலேஜ் டேஸ் முடிச்சுட்டேன், முடிச்சுட்டு இப்ப நான் ட்ரைனிங் பீரியட்ல இருக்கு. அப்ப அந்த ட்ரைனிங் பீரியட்ல இருந்தீங்கன்னா நான் ஒரு டெக் கேட், அடுத்து நான் டெக் கேட் முடிச்சுன்னு ஒரு எக்ஸாம் எழுதணும், அந்த எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணேன், அடுத்து நான் ஒரு தேர்ட் ஆஃபீஸர். ஸோ உங்களோட வாழ்க்கை வந்து ஒன் இயர் கோர்ஸ் ஆனாலும் 3 இயர் கோர்ஸ் ஆனாலும் அதுக்கு அப்புறம் என்ன ஒன்னா மேலும் மேலும் ஸ்டடிஸ் தான், அவங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம படிச்சு படிச்சு எக்ஸாம் எழுத எழுதாதான் நம்ம ஒரு ஹையஸ்ட் பொசிஷனுக்கு போவோம். அதாவது ஷார்ட்டா புரியலன்னா சொல்லுங்கன்னா இப்ப ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஒவ்வொரு பொசிஷன் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதா, எக்ஸாம் எழுதுனா இந்த பொசிஷன், அடுத்த எக்ஸாம் எழுதுனா இந்த பொசிஷன், அடுத்த ப்ரொமோஷன்ல இந்த பொசிஷன், அந்த மாதிரி வர்றது தான் இந்த ஜிப் பொறுத்த வரைக்கும் ஜாப். ஸோ ஓகே, இதுல இருந்து உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் தான் நீங்க கேட்கலாம். அண்ட் தென் ஸ்மால் இன்ஃபர்மேஷன், நான் படிக்கிற கோர்ஸ் வந்து டிப்ளமோ நாட்டிக்கல் சயின்ஸ் 1 இயர் கோர்ஸ். அந்த 3 இயர் கோர்ஸ்ல வந்து ஷார்ட் ஃபார்மா படிக்கிறது தான் நான் 1 இயர் கோர்ஸ் படிப்பேன். அவங்க தியரிட்டிக்கலா 3 வருஷம் படிச்சுட்டு 12 மந்த்ஸ் ப்ராக்டிக்கலா ஒர்க் பண்ணுவாங்க. நான் வந்து ப்ராக்டிக்கலா தான் நான் அதிகமா ஒர்க் பண்ணுவேன் தியரிட்டிக்கலா விட. ஸோ ஏன் நான் படிக்கிற கோர்ஸ்ல தனியா இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்க கேர்ள்ஸா இருந்தாலும் பாய்ஸா இருந்தாலும் என்ன கான்டாக்ட் பண்ணி நீ சொல்லலாம். அதை வச்சுதான் நான் என்ன சொல்ல முடியும்னா அந்த பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பத்தி நான் பேச முடியும். ஏன்னா 1 இயர் கோர்ஸ்க்கு தான் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்க வந்து காலேஜுக்கு ஜாயின் பண்றதுக்குள்ள வாங்கிட்டு போகணும். அது என்ன ப்ரொசீஜர், அது ஒருவேளை காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போறதுனால அங்கே போய் என்ன பண்ணணும் அப்படிங்கறது வந்து நீங்க எந்த கோர்ஸ் கேட்கறீங்களோ அதை பத்தி நான் சொல்றேன். ஏன்னா மத்த 3 கோர்ஸ்க்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து முன்னாடியே நம்ம வாங்கணும் தேவையில்லை. லாஸ்ட் வந்து நான் சொன்ன டிப்ளமோ நாட்டிக்கல் சயின்ஸ் அந்த இது வந்து 1 இயர் கோர்ஸ். ஸோ அது போறது யாரையாவது சொன்னீங்கன்னா அதுக்குள்ள பிளேஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் நான் சொல்லுவேன். ஓகே, தேங்க்யூ.
ரெமி, உங்களுடைய பிளேஸ்மெண்ட்டை பத்தி சொல்லுங்க. வி ஹியர் தட் யூ ஹவ் யூ ஹவ் ஆல்சோ காட் பிளேஸ். உங்களுடைய பிளேஸ்மெண்ட்டை பத்தி சொல்லுங்க. ஓகே மேம், நான் வந்து பிளேஸ் ஆயிருக்கிறது வந்து எம்எஸ்ஐ ஷிப்பிங் சர்வீசஸ்ங்கிற ஒரு சிங்கப்பூர் கம்பெனில பிளேஸ் ஆயிருக்கேன். அந்த கம்பெனி வந்து இப்போ அது வந்து போஸ்ட் அந்த கம்பெனி இருந்தது மும்பைல தான் இருந்தது. ஸோ இப்போ அதை நான் நேம் சேஞ்ச் பண்ணி ஐஎம்சி அப்படின்னு இந்தியன் மேரிடைம் கேரியர்ஸ் அப்படின்னு மாற்றி அவங்க சிங்கப்பூருக்கு மாறிட்டாங்க. ஸோ என்னோட கம்பெனி வந்து சிங்கப்பூர் கம்பெனி, எம்எஸ்சி ஷிப்பிங் சர்வீசஸ். இது எப்படின்னா நான் கேம்பஸ் இன்டர்வியூ தான் எடுத்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் தான் கொஞ்சம் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் தான் நான் வந்து ஒரு 4 கேம்பஸ் இன்டர்வியூஸ் எக்ஸாம் எழுதுனேன். ஒரு 4 ஷிப்பிங் சர்வீசஸ் கேம்பஸ் விசிட் பண்ணாங்க. அதாவது கேர்ள்ஸுக்கு மட்டும் தனியாக 4 கேம்பஸ் கம்பெனி விசிட் பண்ணாங்க. அது போக டோட்டல் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு ஒரு 7 ஷிப்பிங் கம்பெனிஸ் எங்களை விசிட் பண்ணியிருப்பாங்க கேம்பஸ். 7th என்னோட எக்ஸாம்ஸ் கொடுத்தேன். 7th வந்து 4 செலக்ட் பண்ணாங்க. 4 இன்டர்வியூ வச்சாங்க. 4 வந்து ஒரு 3 கம்பெனிக்கு 2 ரவுண்ட் இன்டர்வியூ வச்சாங்க. அதுல வந்து ஒரு கம்பெனி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 3 கம்பெனிலுமே இன்டர்வியூ கொடுத்து செலக்ட் ஆயிட்டேன். அந்த மூணுல எந்த கம்பெனியில ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆகினா அந்த கம்பெனி தான் என்னோட பெர்மனன்ட் கம்பெனி. நான் எம்எஸ்ஏ வந்து என்ன செலக்ட் பண்ணாங்க. ஜஸ்ட் இப்பதான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கேன். இன்னும் 2 மந்த்ஸ்ல வந்து என்ன ஷிப்புக்கு, அதாவது எந்த ஆன் போர்டுக்கு நான் வேலை செய்ய போறோம். ஸோ அவங்க எந்த கண்ட்ரி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்ப நான் பிளேஸ் ஆனது வந்து என்ன கம்பெனி விசிட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு 6 டேஸ் 12 டேஸ் விசிட் பண்ண சொல்லுவாங்க. அடுத்து ஒரு 12 டேஸ் கோர்ஸ் வந்து படிக்கணும்னா அது போக எனக்கு யூஎஸ் விசால இருந்து ஏர்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் நாங்கே போய் தங்குறது என்னோட ஃபுட்ல இருந்து எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க, என்னோட கம்பெனியே ஏற்பாடு பண்ணிடுவாங்க. ஏன்னா அது என்னோட இன்டர்ன்ஷிப்ல அவங்க வந்து என்னை ஹையர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அவங்களோட ஹையர் ஹையரிங் பீரியட் வந்து 1 இயர் அப்படின்னா ஒரு 1 இயர் இல்லை 18 மந்த்ஸ் அப்படின்னா அந்த பீரியட் வரைக்கும் எனக்கு உள்ள உண்டான செலவுகள் எல்லாத்தையும் அவங்க தான் பார்ப்பாங்க. அதாவது என்னுடைய தனிப்பட்ட செலவுகள், எனக்கு தேவையான ஸ்டேஷனரி ப்ராடக்ட்ஸ், அதோட என்னோட ஆன் போர்டில் 18 மாதம் இருக்கணும்னா அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் நான் இங்கே வாங்கிட்டு போகணும். அது மட்டும்தான் என்னோட மற்றபடி நான் வீட்டை விட்டு வெளியே அந்த நான் கம்பெனி பார்க்க போகணும், அடுத்து தென் அந்த கம்பெனிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து நான் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு போகணும் அப்படின்னாலும் யூஎஸ் விசாலேருந்து அவங்களே ஏற்பாடு பண்ணிடுவாங்க. இப்ப இங்கிலிருந்து அந்த கண்ட்ரிக்கு தான் எனக்கு போட்டிருக்காங்கன்னா அங்க ஷிப் நான் ஏறுற வரைக்கும் எனக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவங்களே பார்த்துருவாங்க. இதுதான் என்னோட கம்பெனி இந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும். என்னோட கேம்பஸ்ல வந்து, அதாவது சென்னை கேம்பஸ்ல வந்து 100% பிளேஸ்மெண்ட் வந்து கேர்ள்ஸ் இருக்கு. கேர்ள்ஸ் கச்சுரிட்டி 100% கொடுக்கலாம். பாய்ஸ்க்கு 75% இருக்கு. அது எப்படின்னா பாய்ஸ் வந்து அவங்க கொடுக்குற உங்களோட இதை வச்சுதான் அவங்க எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா கேர்ள்ஸ்க்கு 100% பிளேஸ்மெண்ட் இருக்கு. எங்க பேட்ச்ல 118 மொத்தம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. 118ல 10 பேர் தமிழ்நாட்டு சேர்ந்தவங்க, 10 பேர்ல 4 கேர்ள்ஸ் தமிழ்நாட்டு சேர்ந்தவங்க. அப்புறம் மொத்தம் 15 கேர்ள்ஸ் நாங்க இருந்தோம். மொத்தம் அது ஸ்டேட்டை சேர்த்து 118 பேர்ல 15 கேர்ள்ஸ் தான் நாங்க, மிச்சம் எல்லாமே பாய்ஸ் தான். அந்த 15 மெம்பர்ஸ் 15 கேர்ள்ஸ்க்கு நாங்க பிளேஸ் ஆயிட்டோம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ரெனி, ரொம்ப அழகா உங்களுடைய ஐஎம்யூ லைஃப பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஐஎம்யூல எப்படி இருக்கும்னு பிளஸ் உங்களுடைய பிளேஸ்மெண்ட்டும் வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இவ்வளவு இடத்துல போய் பிளேஸ் ஆகிருக்கீங்கன்றது. வி ஆர் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. கீப் கோயிங், வெரி ஆல் த வெரி பெஸ்ட். ஆகாஷ் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ஆகாஷ் இருக்கீங்களா? ஆகாஷ் ஜாயின் பண்ற வரைக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க ரெனி கிட்ட கேட்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க அன்மியூட் பண்ணியும் கேட்கலாம், சாட்லயும் கேட்கலாம். ரெனி, இப்போ சாட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய டவுட் போஸ்ட் பண்ணிருக்காங்க. சாலரி பேக்கேஜ் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பெர ஆனம்னு கேட்டிருக்காங்க. எனி ஐடியா?
ரெனி ஜாஸ்மின் இருக்கீங்களா? சேலரி பேக்கேஜ்ங்கிறது வந்து நீங்க இப்போ ட்ரைனிங் முடிச்சுட்டு தான் சேலரி பேக்கேஜ் வரும். அது எப்படின்னா, நீங்க வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து 12 மந்த்ஸ் வந்து ட்ரைனிங் இருக்கும். அந்த 12 மந்த்ஸ்ல இருக்கும் போது அது வந்து சேலரியா இன்க்ளூட் ஆகாது. அது வந்து என்னவா இருக்கும்னா இன்டர்ன்ஷிப்ல தான் வரும். அந்த இன்டர்ன்ஷிப் எப்படின்னா மந்த்லி 50,000, மினிமம் மந்த்லி 50,000 கிடைக்கும், 50. அது எப்படின்னா உங்களோட காலேஜை பொறுத்த வரைக்கும், அதாவது உங்க காலேஜை பொறுத்து உங்களுக்கு எந்த கம்பெனி விசிட் பண்ண வருது அப்படிங்கறத பொறுத்து இருக்கும். 1 இயர் கோர்ஸ்னா 18 மந்த்ஸ் ட்ரைனிங் இருக்கும். நான் 1 இயர் கோர்ஸ் முடிச்சுட்டு இப்போ 18 மந்த்ஸ் ட்ரைனிங் போறேன். என்னோட இன்டர்ன்ஷிப் பேக்கேஜ் எவ்வளவுதான், எனக்கு 90,090 கொடுக்குறாங்க. அது போக என்னோட ட்ரைனிங் முடிச்சேன்னா அது லேக் லேக்கா இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 1 லேக், 1,60,000, 2 லேக், 2,60,000 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் சேலரி பேக்கேஜ். அடுத்து ஃபீ ஸ்ட்ரக்சர் நீங்க கேட்டீங்க, அது கோர்ஸை பொறுத்து டிஃபர் ஆகும். ஃபீ ஸ்ட்ரக்சர் நீங்க எந்த கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து டிஃபர் ஆகும். நான் படிக்கிறது 1 இயர் கோர்ஸ் தான். என்னோட ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாத்தையும் சேர்த்து எக்ஸாம் ஃபீஸ்ல இருந்து அதர் ஃபீஸையும் சேர்த்து எனக்கு 3 லேக்ஸ் வந்தது. அண்ட் தென் ஃபியூச்சர் ஸ்கோப், ஃபியூச்சர் ஸ்கோப்புங்கிறது வந்து நீங்க ஆன் போர்ட்ல வேலை செய்யறீங்க, ஒருவேளை பிடிக்கலன்னா கூட ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு பொசிஷன் இருக்கீங்க அப்படின்னா உங்க அவங்களோட ஹையர் ஆபீஸோட ரெக்கமெண்டேஷன் மூலமா நீங்க என்னவா இருக்கலாம்னா, அடுத்து வந்து காலேஜ்ல ப்ரொஃபஸரா கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டீச்சிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் விச் இஸ் த பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்னா, எல்லா கோர்ஸுமே பெஸ்ட் தான். இந்த கோர்ஸ் பெஸ்ட், அந்த கோர்ஸ் பெஸ்ட்னு சொல்ல வரல. சோ உங்களுக்கு எந்த சைடு பிடிச்சிருக்கு, டெக்ஸ்ட் இன்ஜினியர் சைடான்னு பார்த்து இது பண்ணுங்க. அண்ட் தென் மேபி நோ வாட் யோர் வாட் இஸ் யுவர் ஐஎம்இ செட் ரேங்க். என்னோட ரேங்க் வந்து 8,682. அடுத்து ஐஎம்இ சென்னையில இருக்க கோர்சஸ் என்னன்னா, பிடெக் மேனேஜரிங் வந்து ஐஎம்இ ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கு, பக்கத்துலதான் இருக்கு ஐஎம்இ சென்னைக்கு. அடுத்து பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ், மூணு கோர்சஸ் இருக்கு. ஸ்டார்டிங் பேக்கேஜ் அது இன்டர்ன்ஷிப் தான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ட்ரெயின் பெரு முடிஞ்சோட உங்களோட ஸ்டார்டிங் பேக்கேஜ் 1 லேக்கு மேலதான் இருக்கும். அண்ட் தென் பிடெக் மெரன் இன்ஜினியரிங், பிடெக் மெரன் இன்ஜினியரிங் வந்து ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸ், 4 இயர்ஸ் கோர்ஸ் தான். அது வந்து ஒரு பசங்களுக்குன்னு வந்து பசங்களுக்கோ இல்ல பொண்ணுங்களுக்கோ ஒரு நல்ல ஒரு ஸ்கோப்புங்கிறது பிடெக் மேன் இன்ஜினியரிங். அது புடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது மேல நல்லா வந்து வந்துடுவாங்க. ஆர்ட்ஸ் ஆர் இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் வந்து நீங்க வந்து இப்ப என்ன குரூப் எடுத்துருக்கீங்கிறத பொறுத்துதான். நீங்க வந்து ஒருவேளை ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து ஐஎம்எஸ் கிளியர் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க பிபிஏ அந்த மாதிரி இது போலாம். ஆனா அதுக்கு எக்ஸாம்ஸ் தேவையில்லை. ஃபியூச்சர் ஸ்கோப் சொல்லிட்டேன். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ், இது வந்து கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் சாதாரண கவர்மெண்ட் காலேஜ், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் இது. காலேஜ் அவங்க ரிசர்ச் முடிச்சோன்னா உங்களுக்கு 3 இது ரவுண்ட் அலாட் பண்ணுவாங்க, ரேங்க் லிஸ்ட். அந்த 3 ரேங்க் லிஸ்ட்ல உங்க நேம் வந்துச்சுன்னா உங்களுக்கு காலேஜ் அலாட் பண்ணிடுவாங்க. நீங்க போய் ஜாயின் பண்ண வேண்டியதா, அட்மிஷன் போட்டுற வேண்டியதுதான். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் கவுன்சிலிங், அதாவது நீங்க 10,000 பே பண்ணி ஸ்பாட் கவுன்சிலிங் அட்டன் பண்ற மாதிரி வரும். அந்த இதுல வந்து நேரடியா, அதாவது டிஸ்ட்ரிக்ட்ல ஓடும் காலேஜஸ் எவ்வளவு சீட் வேக்கன்சி இருக்கு, நீங்க சாய்ஸ் பண்ணி பண்ற மாதிரி வரும். அடுத்து மேம் மை ரேங்க் இஸ் 3,220, கேன் கெட் சீட். அதாவது எல்லாமே கேஸ்ட் வச்சு தான், கேஸ்ட் ரேங்க் வச்சு இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ்க்கு சீட் எவ்வளவு வேக்கன்சி இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ 3,000 கிடைக்கும், கண்டிப்பா நல்லா காலேஜ் படிக்கும். தென் விச் குவாலிஃபைட் ரேங்க் இஸ் பெஸ்ட் டு ஜாயின் ஐஎம்இ சென்னை கேம்பஸ். ஐஎம்இ சென்னை கேம்பஸ்க்கு 1,000 to 5,000 குள்ள இருந்தா ஐஎம்இ சென்னையில கிடைக்கும். அதாவது அப்புறம் 1 to 2,000 குள்ள இருந்தா நேவி மும்பை கிடைக்கும். மும்பை வந்து எல்லா 6 கேம்பஸ்ல மும்பை தான் ஃபர்ஸ்ட் கேம்பஸ், நல்ல கேம்பஸ். விசாகப்பட்டினம், விசாகப்பட்டினம் அப்படின்னா அதாவது ஆந்திரா, அதுல வந்து நீங்க ஓஷன் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா, ஓஷன் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு காலேஜ் வந்து அது விசாகப்பட்டினம் மட்டும்தான் இருக்காங்க. அதுக்கு வந்து என்னென்ன ரேங்க், உங்களோட ரேங்க் என்ன, உங்களோட சீட் என்ன, உங்களோட கேஸ்ட் என்ன, இதெல்லாம் அலாட் பண்ணி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட் அலாட் பண்ணுவாங்க. ஸோ அதுல எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு விசாகப்பட்டினம் போடுவாங்க. ஏன்னா ஒரு கேம்பஸ் தான் இருக்கு இந்த கோர்ஸ்க்குங்கிறப்ப கொஞ்சம் டிமாண்ட், ரேங்க் நல்ல ரேங்க் தான் அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. அண்ட் தென் வேற என்ன, ஐஎம்இ சென்னையில வந்து உள்ளதான் சொன்னேன், 2 கோர்ஸ் இருக்கு. அதாவது டிப்ளமாட்டிக்கல் சயின்ஸ் 1 இயர் கோர்ஸ் டெக் சைடு, அடுத்து பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் 3 இயர்ஸ் கோர்ஸ் கெட் சைடு. அடுத்து ஹெட் குவார்ட்டர்ஸ் பக்கத்துலேயே இருக்கு, ஹெட் குவார்ட்டர்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ். அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்ல என்ன இருக்குன்னா பிடெக் மெரன் இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் இருக்கு. அதோட பிடெக் மெரன் இன்ஜினியரிங்கோட வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, நீங்க 12 லேக்ஸ் 13 லேக்ஸ் வரும். சேலரி பேக்கேஜும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அவுட்புட் ட்ரைனிங் தான் இருக்கும், மேபி 12 மந்த்ஸ் இருக்கும். அந்த 12 மந்த்ஸ் ட்ரைனிங்ல வந்து 60,000 இருந்து அவங்களோட சேலரி பேக்கேஜ் ஆரம்பிக்கும். அதாவது அது இன்டர்ன்ஷிப் தான், சேலரி பேக்கேஜ்ல கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. அது போக உங்க ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுன்னா ஒரு எக்ஸாம் எழுதும், 3 எல்லா கோர்ஸ்க்குமே ஒரு எக்ஸாம் எழுதும். எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களோட இது சேலரி கிடைச்சிடும். நெக்ஸ்ட் எதுவும் டவுட் தான் கேளுங்க.
7.5 ரிசர்வேஷன் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க கிஷோ. இது வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, இதுல 7.5 ரிசர்வேஷன் இருக்காது. பட் நீங்க 7.5 கோட்டாவா இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபண்ட் கொடுப்பாங்க. நான் 7.5க்கு நாங்க மேற்கொண்டு தகவல் வந்து உங்க ஸ்கூலுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். ஓகே, வாட் அபவுட் ஃபிட்னஸ் டெஸ்ட்? அதாவது இந்த 4 கொஸ்டினே கண்டிப்பா ஃபிட்னஸ் டெஸ்ட் வேணும். அதாவது ஐ செக்அப் பண்ணுவாங்க. இந்த மற்ற டிப்ளமோ நாட்டிக்கல் சயின்ஸ், பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் டெக் சைடுக்கு வந்து 6x6 உங்க ஐ சைட் இருக்கணும், உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு டிஜி ஷிப்பிங்ல அப்ரூவ்ட் வந்து டாக்டர்ஸ், அதாவது மதுரையில இருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருக்காங்க, சென்னையில இருக்காங்க. இந்த 3 பிளேஸ்ல தான் நீங்க போய் அந்த ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வாங்க முடியும். அது இருந்தாதான் ஏற்றுப்பாங்க. ஒருவேளை உங்க ரேங்க் ஒன்னாவே இருந்தாலும், நம்பர் ஒன்னாவே இருந்தாலும் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வேணா ஐஎம்ஏல எடுத்துக்க மாட்டாங்க. அண்ட் தென் அப்புறம் என்னன்னா, அடுத்து இதே இன்ஜினியரிங் சைட்னா 0.25 இருக்கும் அவங்க ஐ சைட் இருக்கணும், அப்பதான் அவங்க எடுத்துப்பாங்க. ஐஎம்ஏல எந்த கோர்ஸ் படிச்சாலும் ஷிப்ல ஒர்க் பண்ற மாதிரி தானே இருக்குமா? இப்போ அது எப்படின்னா, ஆஷோர் இருக்கு, ஆஷோர் இருக்கு. ஆஷோர் கோர்ஸ் தான் இப்ப நான் சொன்னேன், இந்த நான் மூணு சொன்னேன்னா, டெக் சைடு வந்து ரெண்டு, இன்ஜின் சைடு ஒன்று, அது வந்து ஆன்ஷோர்ல வேலை பார்க்கலாம். ஓஷன் இன்ஜினியரிங் நேவல் ஆர்கிடெக்சர், வெளியே இருந்து நீங்க ஷிப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி வரும், டிசைன் பண்ற மாதிரி, அவ்வளவு. ஸோ எல்லாமே நம்ம ஷிப்ல வேலை பார்க்குற மாதிரி வராது. ஆன்போர்டுக்குன்னு உழவு இருக்கு, ஆஃப்ஷோர் ஆஃப்ஷோருக்கு உழவு இருக்கு, ஆஃப்ஷோருக்குன்னு கோர்சஸ் இருக்கு. அடுத்த 10,000, 10,000, 4 லேக், சாரி, நீங்க வந்து சொல்லிருக்கீங்கன்னா 14,000 கேட்டிருக்கீங்க. எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், ஐஎம்இஓ பொறுத்த வரைக்கும் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் தான். ஸோ 14,000ங்கிறப்ப உங்க கேஸ்ட் வச்சு உங்களுக்கு சீட் அலாட் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் மேல், அதாவது ஒரு என்ன சொல்லலாம்னா, ஒரு 5,000, 8,000, 10,000 குள்ள இருக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பா சீட் கிடைச்சுன்னு சொல்லுவாங்க. அதே 10,000க்கு மேல இன்க்ளூட் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து கேஸ்ட் வச்சுதான் அலாட் பண்ணுவாங்க. அடுத்து 15,427 ரேங்க் சீட் வந்து எஸ்சிக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்க, கண்டிப்பா கிடைக்கும். எஸ்சி எஸ்டிக்கு வந்து சீட் அவங்களோட சாய்ஸ் இல்லைங்க, அவங்களுக்குன்னு ஒரு ரிசர்வேஷன் பாயிண்ட்ஸ் இருக்கு, ஸோ அவங்களுக்குன்னு தனியா அலாட் பண்ணுவாங்க. அண்ட் தென் 11,464 ரேங்க் கிடைச்சிருக்கீங்கன்னா உங்களுக்குமே உங்களோட கேஸ்ட் வச்சுதான் உங்களுக்கு சீட் அலாட் பண்ணுவாங்க. இடிஓ ஆஃபீஸர் அப்படின்னா, அது வந்து ஜிபி ரேட்டிங் இடிஓ ஆஃபீஸர்ஸ் தான், அது தனி கோர்ஸ். அது வந்து ஐஎம்யூல வந்து, அதாவது ஐஎம்யூ சென்னையில இல்ல, அது ஐஎம்யூ மும்பைல மட்டும்தான் இருக்கு, ஐஎம்யூ கொச்சின்ல இல்ல. அது வந்து இது இது எல்லாத்தையுமே தனி ஜாப், அதாவது 6 மந்த்ஸ் கோர்ஸ் மாதிரி தான் வரும். எனக்கு அவ்வளவா அதை பத்தி தெரியாது, ஏன்னா நான் என்னோட கேம்பஸ்ல அந்த கோர்ஸ் கிடையாது. ஆனா இடிஓ ஆஃபீஸர் ஜிபி ரேட்டிங் தான் டிஃபரெண்ட் ஆகுது. அடுத்து சென்னை கேம்பஸ்ல, சென்னை கேம்பஸ்ல இருக்கு, ஆனா நார்மல் சென்னை கேம்பஸ்ல இருக்கு, சென்னை ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கு. பிடெக் மெரன் இன்ஜினியரிங் இருக்கு சென்னை கேம்பஸ்ல, பிடெக் மெரன் இன்ஜினியரிங் இருக்கு, போகலாம். பிடெக் மெரன் இன்ஜினியரிங்னாலுமே அது ஷிப்ல தான் ஒர்க் உங்களுக்கு. அண்ட் தென் டிப்ளமோ வந்து பெஸ்ட்னு சொல்லுவேன், அதாவது டிப்ளமோ வந்து ஜாப் வாங்கிட்டு பிளேஸ் ஆகுறது பெஸ்ட். எப்படின்னா, பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு எப்படி ஜாப் கிடைச்சிடும், ஆனா அதுவும் நம்ம கொஞ்சம் அப்படி சொல்ல முடியாது. எப்படின்னா, இப்போ ஒரு ஷிப்பிங் கம்பெனில வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆகிட்டு நீங்க போய் ஜாயின் பண்ணீங்க, ஐஎம்இ ஜாயின் பண்ணீங்கன்னா 1 இயர் முடிச்சோடனே உங்களுக்கு வேலை, நீங்க உடனே வேலைக்கு போயிடலாம். அதுவே நீங்க வந்து ஐஎம்இல டேரக்டா ஜாயின் பண்ணிட்டு அங்கே போய் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து என்னன்னா, கொஞ்சம் நமக்கு நம்ம 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 எவ்வளவு கொடுக்குறோம், பெஸ்ட் கொடுக்குறோம் அப்படிங்கறத வச்சுதான் நமக்கு கிடைக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா நல்லா நம்ம வந்து இது பண்ணணும், படிக்கணும். அது கம்பெனி, ஒவ்வொரு ஷிப்பிங் கம்பெனிஸ்க்கும் நம்மளோட போல்டா இன்டர்வியூஸ்க்கு வந்து போல்டா ஆன்சர் பண்ணணும். இங்கிலீஷ்ல கம்யூனிகேஷன் வந்து ஃப்ளூவெண்டா இருக்கும் இங்கிலீஷ்ல, அப்பதான் இன்டர்வியூல கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் நமக்கு கிடைக்கும். டிப்ளமோ வந்து பெஸ்ட் சொல்லுவேன், ஏன்னா அது 1 இயர் கோர்ஸ் தான், அது 4 வருஷம் பிடெக் படிக்கிறதுக்கு. 1 இயர் டிப்ளமோ வேலையோட நம்ம உள்ள போய் ஐஎம்ல ஜாயின் பண்ணலாம்னா 1 இயர் முடிச்சவங்க ஷிப்புக்கு போயிடலாம், நல்ல சேலரி பேக்கேஜ் கிடைக்கும். அடுத்து கேரளால வந்து டிப்ளமோ இருக்கு, அடிஎல்எஸ் டிப்ளமோ நாட்டிக்கல் சயின்ஸ் இருக்கு. ஆனா கொச்சின் கேம்பஸ்ல 100% பிளேஸ்மெண்ட் கிடையாது, சென்னையிலயும் மும்பைலயும் மட்டும்தான் டிஎல்எஸ் இருக்கு. அண்ட் தென் மெரின் இன்ஜினியரிங் ஆல் கோர்ஸ், மெரின் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஷிப்ல தான். அடுத்து ஒர்க் டைமிங், ஒர்க் டைமிங் எப்படி அப்படின்னா, 24 ஹவர்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து என்ன 8 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ் அப்படின்னு பிரிச்சிருவாங்க. அப்படின்னு பிரிக்கும் போது உங்களுக்கு ஸ்லீப்பிங் டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். பிளஸ் ஸ்லீப்பிங் டைம் வந்து 4 ஹவர்ஸ், லைக் 6 ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் கிடைக்கும், ரொம்ப கம்மியா கிடைக்கும். எப்போதுமே வேலையும் தான் இருக்கும். ஸோ ஒர்க் டைமிங் அவ்வளவு கஷ்டமா வேலை பார்த்தாலும் நம்ம சேலரி அவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும். ரொம்ப கடினம்னு சொல்ல வரல,
போக போக வந்து என்ன ஆயிடும், நமக்கு அது ஈக்குவல் பண்ற அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் கிடைச்சிடும். நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் ஆன் போர்ட்ல. நம்ம வேர்ல்ட் ஃபுல்லா அட்வென்ச்சரஸ் வேர்ல்ட ஃப்ரீயா சுத்தி பாக்குறோம், வேரியஸ் ஸ்பாட்ஸ் சாப்பிடுறோம், வேரியஸ் கண்ட்ரீஸ் விசிட் பண்றோம், வேரியஸ் பீப்புள்ஸோட நம்ம பழகுறோம். அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு நல்ல ஒரு, அதாவது ஒரு கன்சர்னான குரூப்ல ஃபேமிலில இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா ஒரு பெட்டர் அட்வென்ச்சரஸ் லைஃபா இருக்கும். ஷிஃப்ட் வந்து அந்த டிப்ளமோ பிடெக் சேம் சேலரி ஆகிடும். டிப்ளமோ வந்து வேற சேலரி, பிடெக் வந்து வேற சேலரி கிடைக்கும். எஸ்சிங்கிற கேட்டகரிக்கு கண்டிப்பா சீட் கிடைக்கும். இந்த விச் கோர்ஸ் பெஸ்ட் ஃபார் இன்ஜினியர் ஒர்க், மெரிட் இன்ஜினியரிங் தான். அண்ட் 40,000 கேஸ்ட், அதாவது என்ன எங்களாலையும் சொல்ல முடியாது. லாஸ்ட் இயருடைய சீட் மேட்ரிக்ஸ் வச்சுதான் இந்த இயர் வந்து எந்த அளவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நாங்க கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஐஎம்யூல கவுன்சிலிங் வந்து நமக்கு ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் ஆகும். சோ நேத்து கூட நாங்க ஐஎம்யூ ப்ரொஃபஸர் கிட்ட நாங்க இன்ட்ராக்ட் பண்ணோம். அவங்க கிட்ட நாங்க பேசினதுல ஐஎம்யூட நெக்ஸ்ட் ஸ்டெப் அட்மிஷன் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் தான். இந்த கவுன்சிலிங்கான கால் லெட்டர் வந்து உங்களுடைய மெயில தான் வரும். அதாவது நீங்க அப்ளிகேஷன் சமயத்துல எந்த மெயில் ஐடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அந்த மெயில நீங்க ரெகுலரா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மெயிலுக்கு ஐஎம்யூ கவுன்சிலிங்கான கால் லெட்டர் வந்து அவங்க அனுப்புவாங்க. அது உடனே நீங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் சிஜி கவுன்சிலர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ கவுன்சிலிங் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து சீட் கிடைக்குமா எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே வந்து நம்மளால டிசைட் பண்ண முடியும். மேம் 1 மினிட் மேம். ஆ சொல்லுங்க சார். மேம் ஆகாஷ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஜாயின் பண்ண, ரீஜாயின் பண்ண முடியல, மெசேஜ் பண்ணிருக்காங்க. ஆமா சார், நாங்களுமே கால் பண்ணோம், அவங்க அப்படிதான் சொன்னாங்க. வேற மொபைல்ல இருந்து ட்ரை பண்ண சொல்லுங்க சார், ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, இல்லனா ரெனியே வந்து இந்த செஷன் ஹேண்டில் பண்ணலாம். ஓகே ஓகே ஷூர். ஃபீஸ் பத்தி கேட்டிருக்கீங்க. ஃபீஸ் வந்து நீங்க ஐஎம்யூடைய அபிஷியல் வெப்சைட்லயே நீங்க போய் பாருங்க, கூகுள்ல ஐஎம்யூ சென்னை, ஐஎம்யூ மும்பை, அந்த அபிஷியல் வெப்சைட்லயே போய் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்க, அதுலயே உங்களுக்கு டீடைல்ஸ் இருக்கும். ரேணி, மெரெய்ன் இன்ஜினியரிங்க்கு ஸ்பெக்ஸ் அலோடான்னு கேட்டிருக்காங்க. எஸ் மேம், ஸ்பெக்ஸ் வந்து எல்லா கோர்ஸுமே அவைலபிள் நாட் அவைலபிள்ங்கிறது சொல்ல மாட்டாங்க, ஐசைட்டை பொறுத்துதான். இப்போ மெரெய்ன் இன்ஜினியரிங்றப்ப 0.25 உங்களோட ஐசைட் இருந்ததுன்னா நீங்க ஸ்பெக்ஸே போட்டிருந்தாலும் உங்களை படிக்க அலோவ் பண்ணுவாங்க. அதே டெக்ஸைடுங்கிறப்ப 6x6 இருக்கணும் உங்க ஐசைட்டு. அது போக உங்களுக்கு ஐயில் ஏதோ பிரச்சனை அப்படின்னா லேசர் ஐ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் நீங்க ஷிஃப்ட் போகணும். அவரோட ரேங்க்கை பொறுத்துமே ஒவ்வொரு வருஷம் ரேங்க் சீட் வந்து மாறும், அதாவது அவங்களோட இதை பொறுத்து மாறும், கேஸ்ட்டை பொறுத்து மாறிட்டே இருக்கும். எவ்வளவு வேக்கன்சிஸ் இந்த வருஷம் இருக்கோ அதை வச்சு தான் அவங்களுக்கு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எந்த ரேங்க் இருந்தாலும் அவங்க அலாட் பண்ற சீட்டை பொறுத்து தான் அவங்களுக்கு வேக்கன்சி கிடைக்கும். ஃபீஸ் வந்து நம்ம எல்லாருமே ஒரு மாடல் ஸ்கூல் இருக்கிறனால நமக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் நமக்கு அவங்க தான் பே பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே வந்து என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறனால மெரெய்ன் இன்ஜினியரிங் எங்க பெஸ்ட்னா சென்னை கேம்பஸ் தான் பெஸ்ட், மும்பையோட சென்னை கேம்பஸ் தான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா மெரெய்ன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் சென்னை கேம்பஸ்ல 100% பிளேஸ்மெண்ட் இருக்கு, 4 வருஷத்துல படிக்கிறவங்களுக்குமே பிளேஸ்மெண்ட் இருக்கு. ஹவு டு பிகம் எ கேப்டன், அதுதான் நான் சொன்னேன் டெக் சைடு. இப்போ என்ன என்ன நான் படிக்கிற கோர்ஸோ இல்ல 3 வருஷம் கோர்ஸோ படிச்சீங்கன்னா ட்ரைனிங் முடிச்சுட்டு நான் சொன்னேன் ஒவ்வொரு ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும், அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட ஹையஸ்ட் ரேங்க் தான் என்னன்னா கேப்டன். ஸோ நீங்க இதுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ணணும், நமக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான் இது வந்து. டைரக்டா நம்ம கேப்டன் ஆக முடியாது, அதுக்கு ஒரு நியர்லி 10 இயர்ஸ் நமக்கு எடுத்துக்கும், 10 இயர்ஸ் 6 to 7 இயர்ஸ் எடுத்துக்கும் நம்ம கேப்டன் ஆகுறது. தொடர்ந்து எடுத்துக்கணும்னா ஹை சேலரி ஏர்ன் பண்ற கோர்ஸ் எது அப்படின்னா, அதாவது நம்ம ஒர்க்கை பொறுத்து தான் நமக்கு வந்து சேலரி டிசைட் பண்ணுவாங்க. நம்ம எந்த ஷிப்பிங் கம்பெனிஸ் நம்ம எந்த ஒர்க் அப்படின்னு, அது மெரெய்ன் இன்ஜினியரிங் இருக்கட்டும், இதுவும் இருக்கட்டும், டெக்ஸ்டைல் இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே சேலரி ஒருத்தர் பொறுத்தா வந்து ஒன்றும் கம்மியான சேலரி இல்லை. இவங்களுக்குமே ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகும், இவங்களுக்குமே இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டு டிபார்ட்மெண்ட்லயும் சேலரின்னு பார்க்கும்போது நல்ல கோர்ஸ் தான், ஏன்னா நம்ம டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அது இன்னொரு ஒரு பிளஸ் பாயிண்ட் வந்து ஷிப்ல உள்ள மெரெய்ன சீஃபாரஸ் வந்து டாக்ஸ் கட்ட தேவையில்லை, அவங்களுக்கு எந்த ஒரு டாக்ஸுமே இல்லை. ஸோ நம்ம நம்மள வந்து முப்படையில ஒரு படையில நம்ம இருக்கனால நமக்கு ஒரு ஹை ப்ரியாரிட்டிஸ்மே நம்ம கொடுப்பாங்க. ஒரு ஏர்போர்ட்டுக்கே போனாலும் இப்போ நான் எனக்கு வந்து சீஃபயர் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்டும் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க நான் முடிச்சிட்டோங்கிறனால.
அப்படி அந்த டாக்குமெண்ட்டை வச்சு ஒரு ஏர்போர்ட்கே போனாலும் என்னால 2 டேஸ் நான் ஃப்ரீயா ஏர்போர்ட்ல தங்க முடியும். ஃபுட்ல இருந்து எல்லாமே எனக்கு ஹை ப்ரியாரிட்டியில எனக்கு கொடுப்பாங்க. ஐஎம்யூங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே, ஸோ அது வந்து நீங்க கவர்மெண்ட் ஜாப். அப்ப வந்து நம்ம என்னன்னா எல்லாருக்கும் உள்ள மைண்ட்ல எப்படி நினைச்சிட்டு இருக்கோம்னா, இப்போ ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போறது வந்து கவர்மெண்ட் காலேஜ்னால கவர்மெண்ட் வேலைக்கு போறோம் அப்படிங்கிறது இல்லை. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ். இங்க நம்ம ஷிப்புக்கு போகும்போது அது பிரைவேட்லயும் வராது கவர்மெண்ட்லயும் வராது, இன்டர்நேஷனல் லெவல் ஒர்க்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது ரெண்டே விடமே ஹை பொசிஷன் வந்து ஐஎம்யூ தான், அதாவது ஷிப்பிங் செக்டர் தான். ஸோ அது பிரைவேட் கவர்மெண்டோட கம்பேர் பண்ண தேவையில்லை. நம்ம அது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்நேஷனல் செக்டர்ஸ், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வேர்ல்டு வைடா நம்ம பண்றதுனால அது கவர்மெண்ட்லயும் இன்க்ளூட் ஆகாது பிரைவேட்லயும் இன்க்ளூட் ஆகாது. ஏதோ டவுட்ஸ் இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஆர்ட்ஸ் இருக்கு, அதாவது ஆர்ட்ஸ் வந்து ரொம்ப ஆர்ட்ஸ் சைட் போகாது, அதாவது லாஜிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி சைட்ல வந்துடும். லாஜிஸ்டிக்ஸ் இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றோம்ல, அதோட லாஜிஸ்டிக்ஸ் பாக்குற மாதிரி அந்த இதுல வந்துடும். அது அக்கௌண்ட்ஸ்ல வந்துடும், அதுவும் இருக்கு. அதுக்கு எக்ஸாம்ஸ் தேவையில்லை, அதாவது டைரக்டா கவுன்சிலிங் ப்ராசஸ் தான் வரும். ஸோ இதோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் கவுன்சிலிங் தான். உங்களுக்கு 3 ரேங்க் அலாட் பண்ணுவாங்க, கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் 3 ரேங்க் அலாட் பண்ணுவாங்க. 3 ரேங்க் லிஸ்ட்ல உங்க நேம் வரும், கண்டிப்பா வரும். அந்த ரேங்க்ல இருந்து உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படியே டைரக்டா நெக்ஸ்ட் ப்ராசஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ். அது இல்லைன்னா ஸ்பாட் கவுன்சிலிங், கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்ச உடனே ஜென்ரல் முடிஞ்ச உடனே ஸ்பாட் கவுன்சிலிங் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் 10,000 பே பண்ணிட்டு நீங்க அதுல போற மாதிரி வரும். கண்டிப்பா உங்க ரேங்க் எல்லாருமே நல்ல ரேங்க் எடுத்துருக்கீங்க, அதுல ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும். நெக்ஸ்ட் அந்த ஃபியூச்சர் அதுலயே கண்டினியூ பண்ற மாதிரி பாடு பாருங்க, அதாவது ஸ்டடிஸை இடையில விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தாதான் அதுல அதை பிடிச்சிட்டு நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போக முடியும், ஹையர் கொஸ்டினுக்கு போக முடியும். இப்ப நான் வந்து ஒரு கேர்ள் தானே, இப்ப எனக்கு ஐஎம்யூ செட் ஆகல. அம்மா தான் என்ன, அதாவது என் மொத்தம் 118 பசங்களோட நான் 15 பொண்ணுங்க தான் இருக்கும். சோ நாங்க அவங்களோட சர்வைவ் பண்ண கத்துக்கணும். இப்ப எப்படின்னா ஒரு மெயின் சொல்லல, எப்படின்னா ஒரு ஷிப்ல வந்து 22 க்ரூஸ் இருப்பாங்க. இன்ஜின் சைட்ல 22 மொத்தம் 22 இருப்பாங்க. அந்த 22ல 21 பசங்களுக்கு ஒரு பொண்ணு தான் இருப்பாங்க, அதாவது ஒரு ஷிப்புக்கு ஒரு பொண்ணு தான் அலாட் பண்ணுவாங்க. மிச்ச 21 ஒரு சக வேலை பாக்குறவங்க எல்லாம் என்னவா இருப்பாங்கன்னா பசங்களா தான் இருப்பாங்க. கேர்ள்ஸ்க்கு அந்த இடத்துல போய் சர்வே பண்ணணுங்கிறனால அவங்களுக்கு சேஃப்டிஸ்மே அதிகமா இருக்கும். இப்ப நான் போற ஷிப்புக்கு என்னோட 21 பசங்க, நான் ஒரு பொண்ணு. கேர்ள்ஸ் கண்டிப்பா ஏமி செட் ஆகும், அதாவது கேர்ள்ஸ்னால இன்னைக்கு இந்த ஜாப் பண்ண முடியாது அந்த ஜாப் பண்ண முடியாதுன்னு சொல்றவங்க இடத்துல நம்மளால பண்ண முடியும்னு காமிக்கணும். ஸோ அதுவும் ஒரு ப்ரௌடாகவும் அம்மா அப்பாவுக்கு நம்ம ஒரு ப்ரைடாகவும் நம்ம எடுத்து கொடுக்கணும். ஸோ கேர்ள்ஸ் கண்டிப்பா ஏமி செட் ஆகும். ஒன் இயர் கோர்ஸ் முடிச்சோடனே ஜாப் ஸ்டடிஸ் ஆகுது. நான் சொன்னேன் 1 இயர் கோர்ஸ் முடிச்சோடனே ஸ்டார்டிங் சேலரியா இருக்காது, இன்டர்ன்ஷிப்பா இருக்கும். அது எப்படின்னா இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட்ல கொடுக்குற இன்டர்ன்ஷிப், என்னோட கம்பெனில 90,000 கொடுக்குறாங்க, அதோட கம்பெனி 60,000 50,000 அந்த மாதிரி டிஃபர் ஆகும். பிபிஏ ஜாயின் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். அதுவுமே பிபிஏ ஜாயின் பண்றதுல வந்து அதுவும் சைட் தனி டிபார்ட்மெண்ட் தான், அதுலேயும் முடியும். ஹவு மெனி மந்த்ஸ் ஷிப்ல ஒர்க் இருக்கும், லைக் எத்தனை மந்த்ஸ் இருக்கும்னா 6 மந்த்ஸ் இருக்கும். இப்போ உங்க கான்ட்ராக்ட பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த 6 மந்த்ஸ் கான்ட்ராக்ட் முடிச்சாலும் நெக்ஸ்ட் 6 மந்த்ஸும் கண்டினியூ பண்ணா மறுபடியும் 12 மந்த்ஸா ஜாயின் ஆகவே உங்களுக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும். மற்றபடி கான்ட்ராக்ட் வந்து எத்தனை வருஷம் எத்தனை மாசங்கிறது வந்து நீங்க போடுற கான்ட்ராக்ட பொறுத்து தான் ஷிப்ல ஒர்க் உங்களுக்கு இருக்கும். ஆனா அசியம் எப்போ 6 மந்த்ஸ் ஷிப்ல 6 மந்த்ஸ் வீட்டுல அந்த மாதிரிதான் வேலை இருக்கும். டிப்ளமோ கோர்ஸ் 1 இயர் சிங்கிள் கோர்ஸ். டிப்ளமோ கோர்ஸ்ன்றது 1 இயர் கோர்ஸ் தான், 4 வருஷம் 3 வருஷம் படிக்கிறது 1 இயர்ல படிச்சுட்டு சாலரி, அதாவது நல்ல ஒரு கம்பெனில பேஸ் ஆயிட்டோம்னா ஈஸியா சாலரி கிடைக்கும், சீக்கிரமா சாலரி கிடைக்கும். அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படின்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ்னா எப்படி இருக்கும் நம்மளே இமேஜின் பண்ண, ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இருக்கும். கிரவுண்ட்ல இருந்து ஸ்விம்மிங் பூல், ஸ்விம்மிங் பூல் ஆக்டிவ், ஸ்விம்மிங் பூல் நமக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னா ஸ்விம்மிங் சொல்லி கொடுப்பாங்க அவங்களே ஃப்ரீயா. ஸோ எல்லா ஆக்டிவிட்டீஸுமே ஃப்ரீயா அவைலபிளா இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்னால. ஃபுட்டுமே நார்த் இந்தியன்ஸோட நம்ம பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஃபுட் எல்லாம் நம்ம ட்ரை பண்ற மாதிரி வரும். அண்ட் தென் எல்லா கம்பெனிலுமே 6 மந்த்ஸ், கம்பெனி பொறுத்து இல்ல ஷிப்பிங்னால 6 மந்த்ஸ் தான் போகுது. நீங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு 6 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா போகலாம்.
அடுத்து யூஜி முடிக்கும் போதே கேம்பஸ் வருமா இல்ல பிஜி படிச்சா நான் கிடைக்குமா அப்படிங்கிறது இல்ல. நீங்க அதாவது டிப்ளமோ நாட்டிக்கல் சயின்ஸ் இந்த பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும் போது பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் 3 இயர்ஸ்ல வந்து செகண்ட் இயர்ஸ்ல இருந்தே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் வராங்க. டிப்ளமோ நாட்டிக்கல் சயின்ஸ்ல அப்ப செகண்ட் 6 மந்த்ஸ்ல வந்து அதாவது செகண்ட் செமஸ்டர்ல இருந்து வர ஆரம்பிக்கும். வாட் இஸ் யர் இன்டர்ன்ஷிப்? மை இன்டர்ன்ஷிப் என்னோட இன்டர்ன்ஷிப் வந்து நியர்லி 90,000. அது போக நீங்க எந்த ஏர்போர்ட் போற செலவு அங்கிருந்து வேற கண்ட்ரி போற செலவு எல்லாம் என்னோட கம்பெனி பாத்துப்பாங்க. நான் வந்து டிப்ளமோ நாட்டிக்கல் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன், ரீசெண்டா தான் கம்ப்ளீட் பண்ணி 2 1 மந்த் ஆகிச்சு கம்ப்ளீட் பண்ண. 6 மந்த்ஸ் லீவ்லயும் உங்களுக்கு சேலரி வரும். 6 மந்த்ஸ் வீட்டுல இருக்கும்போது சேலரி, 6 மந்த்ஸ் வீட்டுல இருக்கும்போது சேலரி வரும். 1 இயர் கோர்ஸ்ங்கிறப்ப ஜாப் பர்மனன்டானா நான் அதை சொல்றேன். 1 இயர் கோர்ஸ்ங்கிறப்ப பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க முன்னாடியே ஒரு ஷிப்பிங் கம்பெனில எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ணி பிளேஸ் ஆயிட்டு ஐஎம்இக்கு நுழைஞ்சீங்கன்னா 100% அஷூரிட்டி இருக்கும். அதாவது இப்போ ஷிப்பிங் கம்பெனிஸ் என்னன்னா சினாலி ஷிப்பிங் கம்பெனி, ஃப்ளீட் ஷிப்பிங் கம்பெனி, எம்எஸ்சி ஷிப்பிங் கம்பெனி, எம்எஸ்ஏ ஷிப்பிங் சர்வீசஸ், அட் வில்ஹம்சன், அட் ஆங்கிலோ ஈஸ்டர்ன், கிரேட் ஈஸ்டர்ன், தொலானி மேரிடைம் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நிறைய ஷிப்பிங் கம்பெனிஸ் இருக்கு. அது வந்து நீங்க காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஜூன் மந்த், ஜூலை மந்த், ஆகஸ்ட் பேட்ச், அதாவது பிப்ரவரி பேட்ச், ஆகஸ்ட் பேட்சா எடுப்பாங்க இந்த ரெண்டு எல்லா கம்பெனிஸ்லயும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எக்ஸாம் கொடுத்து இன்டர்வியூ செலக்ட் ஆகிட்டு நீங்க 1 இயர் கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா 100% உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆகும் கிடைக்கும். எனக்கு இன்டர்வியூல கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படின்னா என்னோட நாலேஜ் பொறுத்த வரைக்கும் கேட்பாங்க. என்னோட நாலேஜ் எப்படி என்னோட நாலேஜ் கெயின் பண்ணிருக்கேங்கிற பொறுத்து கேட்பாங்க. என்னோட சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடா கேட்பாங்க. அது போக நான் பொண்ணுனால உங்களோட பொண்ணு எப்படி சர்வைவ் பண்ணுவேன், திடீர்னு ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்தா அது எப்படி அந்த டாக்ஸிக் ஹராஸ்மெண்ட் ஒரு ஃபீவரா மாத்துவேன், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதாவது எச்ஆர் கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கும், நாம மைண்ட் ஆட்டிடியூட் ஆப்டிடியூட் மூலமா யோசிக்கிற கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு அதிகமா கேட்பாங்க. இது போக நீ இந்த 1 இயர் கோர்ஸ் படிக்கும் போதே நிறைய எக்ஸாம்ஸ் வரும், அதாவது கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் தவிர எக்ஸாம்ஸ் வரும். அதை நீங்க வெளியே போய் எக்ஸாம்ஸ் எழுதியும் நீங்க செலக்ட் ஆகலாம். அந்த மாதிரி தான் என்னோட பேச்சுலர் செலக்ட் ஆயிருக்காங்க. ரெனி, கவுன்சிலிங் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகே மேம், கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படின்னா நான் வந்து ஸ்பாட் கவுன்சிலிங்ல தான் போனேன். என்னோடது வந்து 3 ரேங்க் லிஸ்ட்லேருந்து என் பேர் வரல. ஸோ 10,000 பே பண்ணேன், ஸ்கூல்ல இருந்து பே பண்ணி நான் ஸ்பாட் கவுன்சிலிங் மூலமா தான் அட்டன் பண்ணேன். போய் அட்டன் பண்ணும்போது என்னோட ரேங்க்குக்கும் என்னோட கேஸ்டுக்கும் வரிசையா கூப்பிடுவாங்க, ரேங்க் வைஸா கூப்பிடுவாங்க. அதாவது என்னோட ரேங்க் 8,682னா 8,000 to 9,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வாங்கன்னு கூப்பிட்டு ஃபார்ம் நிறைய நம்மளோட அப்ளிகேஷன் டீடைல்ஸ் தான் ஃபில் பண்ணுவோம். அட்மிஷன் ப்ராசஸ்க்காக ஃபில் பண்ணி டிஸ்பிளேல வந்து நிறைய கேம்பஸஸ் உள்ள உட்காந்துருப்பாங்க. ஒரு ஜூம் மீட்டிங் மாதிரி நடக்கும். அதுல எந்தெந்த என்னோட கேஸ்ட் அப்படின்னா அந்த கேஸ்ட்டுக்கு இவ்வளவு சீட் அவைலபிளா இருக்குன்னு வரும். அதை நான் உடனே சூஸ் பண்ணுவேன். அங்கே போய் டிஸ்பிளேல ஆன் த ஸ்பாட்ல நான் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அதுதான் கவுன்சிலிங் ப்ராசஸ். ஜென்ரல் கவுன்சிலிங்ல பொறுத்தப்ப உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்லயே நீங்க எந்த காலேஜுங்கிறத வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து அதுக்கு போய் அட்மிஷன் ப்ராசஸ் மட்டும் போட்டா போதும். ட்ரைனிங் எங்க நடக்கும்னா இந்தியா நடக்காது, அதர் கண்ட்ரீஸ்ல தான் நடக்கும். உங்களோட நோக்கமே அதர் கண்ட்ரீஸ்ல தான் இருக்கும். லைக் இந்தியா நீங்க சேல் பண்ண முடியாது, அதர் கண்ட்ரீஸ் போய் சேல் பண்ண முடியும். கொஞ்சம் பிசிக்கலா ஃபிட்டா இருக்கணும், பிசிக்கலா மட்டும் தான், அதிகமா மென்டலா ஃபிட்டா இருக்கணும். நீங்க மனதளவுல ரொம்ப ஃபிட்டா இருக்கணும். எப்படின்னா என்னால இதை பண்ண முடியும், இப்ப சொல்லி கொடுப்பாங்க, தென் நம்மளுக்கு நிறைய ஒர்க் சொல்லி கொடுக்கும் போது பெண்கள்னா ஒரு ஒரு இத்தனை அடி ஆழத்துல நீங்க குதிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம குதிக்கணும், தண்ணிக்குள்ள குதி. அதாவது ஸ்விம்மிங் பூல்ல எங்களுக்கு எஸ்டிசிடபிள்யூ போஸ்ட் ட்ரைனிங் தான் நடந்தது. எப்படின்னா அது சொல்ல போனா 9 அடி இருக்கும், அதாவது 9 ஃபீட் இருக்கும். அந்த ஸ்விம்மிங் பூலோட டெப்த் மட்டுமே 9 ஃபீட் இருக்கும். நமக்கு லைஃப் ஜாக்கெட், லைஃப் பாய்ஸ் எல்லாம் ஒரு சேஃப்டியோட நம்ம வந்து அத்தனை ஃபீட்ல இருந்து அத்தனை குதிக்கும் போது அது எதுக்கு அந்த ட்ரைனிங் அப்படின்னா ஒருவேளை ஷிப் நம்ம ஷிப் அபேண்டன் ஆயிடுச்சுன்னா நம்ம கடல்ல குதிச்சு நம்ம தப்பிச்சு போறதுக்கான ஒரு ட்ரைனிங்ஸ்ல இருந்து சேஃப்டி ட்ரைனிங்ஸ்ல இருந்து எமர்ஜென்சி பர்சனல் சர்வைவல் டெக்னிக்ஸ்ல இருந்து எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ ஜாப் வந்து நம்மளுக்கு லைஃப் இது கஷ்டி இருக்கா அப்படிங்கறத நினைச்சு நம்ம பயப்பட தேவையில்ல. என்னோட ஜாப் பர்மனன்ட் தான், ஏன்னா நான் வந்து இது முடிச்சுட்டோ ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒரு எக்ஸாம் எழுதினா போதும், அடுத்த நாள் ஜாப் அடுத்த பொசிஷன் வந்து தேர்ட் ஆஃபீஸரா நான் மாறிடுவேன், என்னோட ரேங்க் இன்க்ளூட் ஆயிடும். அடுத்த ஆனுவல் பேக்கேஜ்னால மந்த்லி பேக்கேஜ் 90,000 சொன்னேன்ல, அப்போ ஆனுவல் பேக்கேஜுமே என்னவா இருக்கும்னா ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாசம் 90,000 90,000 இன்க்ரீஸ் ஆகும். அது போக போக நான் ஃபர்ஸ்ட் மந்த் 90,000 தான், நெக்ஸ்ட் மந்த் 1 லேக் ஆகும். போக போக நான் என்னோட ஒர்க் போட்டு எனக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து ஆஃப்டர் ஐஎம்ஏ ரிட்டர்ன் ஜாயின் நேவல் ஆர்மி. நேவல் ஆர்மின்னு ஒன்று, நேவல் ஆர்மின்னு இல்லை,
அதாவது மர்ச்சன்ட் நேவி இந்தியன் நேவின்னு தான் ரெண்டு இருக்கு. அதாவது முப்படையில வந்து கப்பல் படை, தரைப்படை, விமானப்படை. கப்பல் படையில ரெண்டு படை இருக்கு, ஒன்னு டிஃபென்ஸ்க்கு அது இந்தியன் நேவி, இன்னொன்னு மர்ச்சன்ட் நேவி. இந்தியன் நேவிக்கு வந்து டிஃபென்ஸ், அதுக்கு வந்து ஐஎம்யூ கிடையாது, என்டிஏ எக்ஸாம் எழுதி தான் உள்ள போனோம். அதுக்கு இந்த கன்ல இருந்து எல்லாமே பெர்மிட் பண்ணிடுவாங்க, கடற்கொள்ள ஏவுகணை இது பாத்துக்கிறதுல இருந்து மக்களை சேவ் பண்ற வரைக்கும், அதாவது மிலிட்ரி மாதிரி அது டிஃபென்ஸ்ல போயிடும். நம்ம மர்ச்சன்ட் நேவிங்கிறப்ப நமக்கு இந்த ஒர்க் தான் இம்பார்ட்டன்ட், நமக்கு கன் வந்து பெர்மிட் பண்ண மாட்டாங்க. சோ இது வந்து ஆர்மி சைடுல இன்க்ளூட் ஆகாது. இந்தியன் நேவி தான் ஆர்மி சைடுல இன்க்ளூட் ஆகும். ஓகே, தேங்க்யூ ரெனி ஜாஸ்மின். ரொம்ப அழகா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட எல்லா குவெஸ்டனுமே வந்து ஒவ்வொன்னா எங்களுக்கு ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச். ஸோ குவாலிஃபை ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உங்களுடைய மெயில் செக் பண்ணிட்டே இருங்க. ஐஎம்யூ அப்ளிகேஷன் டைம்ல நீங்க என்ன மெயில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அதே மெயிலுக்கு தான் ஐஎம்யூக்கான கவுன்சிலிங் கால் லெட்டரோ வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐஎம்யூ கவுன்சிலிங் வந்து ஜூன் எண்ட் அப்படின்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களோட மெயில் செக் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு மெயில்ல ஐஎம்யூ கவுன்சிலிங்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஸ்கூலோடைய சிஜி கோஆர்டினேட்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ நம்ம இந்த செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ரெனி ஜாஸ்மின் அகெயின். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா டவுட்ஸுமே வந்து கிளாரிஃபை பண்ணீங்க. வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்யூப்பா.